வெல்கம் டு டெய்லி ரோஸ். வெல்கம். ஹாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். பிரம்மதேயத்தில் அரசேந்திர சோழனுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி அன்றைக்கு அங்கே பாமக இளைஞர்களுடன் சண்டை கட்டி கொண்டு உன் சாதி சான்றிதழை காட்டுறா அப்படின்லாம் பஞ்சு பேசிட்டு அன்றைக்கு அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்டு இறங்கிட்டார். அது நீர் பூத்த நெருப்பாக கணன்று கொண்டே இருந்து எந்த அளவுக்கு பிரச்சனையாகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வெளியே தெரியல. உள்ளுக்குள்ளிருந்தே பாரிசாலன் போன்ற ஒரிஜினல் நயம் தமிழ் தேசியவாதிகள் சொல்லும்போது தான் தெரியுது என்ன நடந்திருக்குன்னா, உள்ளூர ராமதாஸ் ஐயா கடும் கோபத்தில் இருந்திருக்கார் சீமான் மேலே. என்ன பிரச்சனைனா, நீ வந்து சாதி வெறிய தமிழ் தேசியம்ங்கிற பேரில் வளர்த்தி ஊட்டுனா நான் 30 வருஷமாக கூழ் ஊற்றிட்டு இருக்கேன், என் பிரீடு பேட்டைக்காரன் பிரீடு அது எப்படி இருக்கும்? அவன் ஊரில் போயிட்டு அவன் தன்னுடைய பாட்டன் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழ வன்னியர் அக்கினி குலத்தில் பிறந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவன் பழகி வச்சிருக்கான், கிளைம் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒவ்வொரு இடத்துல விழா நடத்தும் போது பல்லவ மன்னனையும் எடுத்துக்கிறான், ராஜராஜ சோழனையும் எடுத்துக்கிறான், இப்படிதான் டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு எனக்கு பெரும்பாட்டன் ராஜேந்திர சோழன் சீமான் சொல்லும் போது அவர்கள் ஒரு இதை பார்ப்பாங்கல்ல, நீ என்ன ஆளுக, நீ எதுக்கு தாத்தாங்கிற இந்த கேள்வியெல்லாம் வருது இல்ல. குடிதேசியத்தோட அமைப்பே அதுதானே. அம்பேத்கருடைய அனாலஜியில் ரொம்ப முக்கியமானது ஒன்று, சாதி என்பது இந்திய சாதி கட்டமைப்பு ஒரு மாடியிலிருந்து அடுத்த மாடிக்கு போவதற்கே வழி இல்லாத பல்வேறு அடுக்குகளை கொண்ட ஒரு கட்டடம் தான் இந்திய சாதி அடுக்குமுறைங்க. ஒன்று ஒரு முறை பிறந்துட்டா அதிலிருந்து வெளியேறவோ மேலே ஏறவோ கீழே ஏறவோ எல்லாம் உனக்கு வாய்ப்பு கிடையாது, அங்கேயே வாழ முடியுது, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது அதை ஒரு திரட்டுவது அப்படிங்கிறது என்றைக்கு இருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ள அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. நீங்கள் பேருக்கு தமிழ் தமிழ் குடிகள்னு சொல்லிக்கலாமே தவிர, தமிழ் குடிகள்னு நீங்கள் கிளைம் பண்ணுற ரெண்டு சாதியே சீமானை இவர்கள் கீழே தானே பார்ப்பாங்க. ஆமாம், நீங்கள் எப்படி அதை சரி பண்ண முடியும்? இந்த பிரச்சனை தான் அங்கே தொடங்கியிருக்கு. அவர் என்ன பெரியவனாமா அப்படின்னு மிரட்டி விட்டு வந்துட்டார். வழக்கம் போல் சவடால் பேச்சு பேசுவதே அங்கே பேசிட்டு வந்துட்டார். அது உள்ளூரில் கிளம்பக்கூடியது வந்து இப்போ சாதி ரீதியான ஒரு பிரச்சனை எப்பவுமே நெருப்பை விட வேகமாக உள்ளூருக்குள் பிறகும். அந்த பெல்ட்டில் பாமகவுடைய அந்த சாதி ரீதியான பெல்ட்டில் அது பெரிய அதிருப்தியை கிளப்பி அதற்கப்புறம்தான் வந்து தான் பேசினதோடைய விபரீதம் புரிந்து நம்ம குடிதேசிய ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், அதில் ஒரு தமிழ்நாட்டிலேயே அதிக மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை நாம் இப்படி நோண்டி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிறது உரைத்த பிறகுதான் குடிதாங்கி அப்படின்லாம் பாரு அப்படின்னு கூல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ராமதாசுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பாமகவுடைய பிரதான கோரிக்கைகளில் ஒன்றான, ஏன்னா பாமகவுக்கு தான் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சாதி நாம் தான் அப்படின்னு கிளைம் பண்ண வேண்டிய முக்கியத்துவம் இருக்கு. அது உண்மையா என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்னா அவங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு தேவை. அதை ரொம்ப நாளாக அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கையை நாம் தமிழர் இதுவரை இல்லாத அளவுக்கு ராமதாசுடைய பிறந்த நாளில் வள்ளுவர் கோட்டத்தில் அவர் நடத்துவதற்கு காரணமும் ஐயாவை கூல் செய்வதற்கு தான் அப்படிங்கிறது நம்ம தமிழ் தேசிய ஒரிஜினல் நயம் தமிழ் தேசிய தம்பியான பாரிசாலன் வந்து டீகோட் பண்ணி அந்த முக்கோணத்தை உடைத்து வெளியே காட்டுகிறார். இதை உறுதிப்படுத்தும் விதமா இன்றைக்கு ஜூனியர் விகடனில் சீமானுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்திருக்கு, அதிலும் அதை உறுதிப்படுத்துறார் சீமான். என்னன்னு, அதாவது ஈழப்போர் நடந்தது, ஈழப்போரில் காங்கிரஸும் திமுகவும் துரோகிகள், அதே கூட்டணியில் இருந்த பாமக எங்களுக்கு துரோகி கிடையாது, எப்படி வந்து ஜெயலலிதா பிரபாகரனை தூக்கிலே போட வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா வந்து ஈழத்தாயோ அதுபோல நீங்களும் ஈழத்தந்தை தான், உங்களை நாங்க எந்த காலத்திலையும் எதிர்த்ததே கிடையாது, ஐயா மேலையும் சின்னையா மேலையும் எனக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையை வந்து திறந்து காட்டுனா நீங்களே மிரண்டுருவீங்க. நம்ம எந்த காலத்திலையும் நம்ம ஐயாவையோ பாமகவையோ விட்டு கொடுத்ததும் இல்லை, எதிர்த்து பேசினதும் அவங்க அவருக்கே தெரியும், அவங்களுக்கே தெரியும் இத்தனையும் சொல்லி. ஆனால் அப்படி இருந்தும் கூட நீங்க அவர் என்னை எதிர்க்கிறார் என்றால் அது அவருடைய முடிவு, அந்த கட்சியுடைய முடிவு. ஆனா என்னதை உள்ள பாருங்க, மம்மேனியா இருக்கு மரியாதை அப்படின்னு உருவு உருவுன்னு உருவி விட்டு அந்த இன்டர்வியூவில் அந்த கேள்விக்கான பதிலை முடிக்கிறார். இதே இது எப்படி பம்முறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ராமதாஸும் அவர் பின்னாடி இருக்கிற சாதியும் இப்படி வந்து குனிய வைக்குது சீமான. அதே சமயத்தில் ஜெயக்குமார் இவர்கிட்ட விரும்பு பண்றாரு, ஜெயலலிதாவை பற்றி ஆபாசமாக பேசாதேன்னு ஒரு திட்டமும், உங்களை எச்சரிக்கிறாரே ஜெயக்குமார் அப்படின்னு நிருபர் கேட்கும்போது அவன் எச்சரிச்சா
என்ன எச்சரிச்சு என்ன ஆயிருப்போது. நான் பல துப்பாக்கிகளை பார்த்தவன், பல லட்சம் துப்பாக்கிகளை பார்த்தவன். என்ன சிலோன்ல அதுக்கு துப்பாக்கின்னு பேரா? இப்ப சக்கரைம்பாங்க, நம்ம ஊர்ல சவுத்துல போனா சக்கரைம்பாங்க, கோயம்புத்தூர் பக்கம் தம்பிம்பாங்க. அது மாதிரி சிலோன்ல எதுவும் துப்பாக்கின்னு பேர் வச்சிருக்காங்களா? எத்தனை லட்சத்தை பார்த்தாப்புல? திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் சமீபத்துல வந்து அவங்க நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது வந்து ஒரு கடுமையான விவாதமா மாறுச்சு. அவர் எச்சரிக்கையில நான் நீங்க லட்சக்கணக்கான துப்பாக்கி கடந்து போனவன், ஒரு ஒரு பரிதாபம் அவர் எச்சரிச்சு என்ன செய்யப்படுறது இல்ல. இதெல்லாம் வந்து அதுவும் ஜெயக்குமார் கிட்டயே சொல்லணும்னா ஒரு தனி திறமை. சரி, அப்ப ஏன் துப்பாக்கியும் இருக்கா பாருன்னு அவர் சொல்லுவாரு இல்லையா? நம்ம என்னதான் அதை பேச வேணாம், டீசெண்டா பேசணும்னு பார்த்தாலும் இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளான சண்டை, துப்பாக்கி சண்டைன்னு வரும்போது கத்தி சண்டைமாங்க இல்லையா? இது துப்பாக்கி சண்டையா உள்ள இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அதையும் நம்ம பார்ப்போம். அவர்கள் இரு ஜெயக்குமாருக்கும் சீமானுக்கும் ஒரு துப்பாக்கி சண்டை வந்தால் அது தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்கும். எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் நடந்த துப்பாக்கி சண்டையை விட மிகச்சிறந்தது ஒரு துப்பாக்கி சண்டையாக இதுதான் இருக்கும். அதையும் நம்ம வந்து பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி ரஃப் ஹேண்ட் எடுக்க ஆரம்பித்து விட்டார் ஆட்சிக்கு எதிராக. அவருக்கு குளிர் விட்டு போகும்பாங்கல்ல, அந்த மாதிரி வேற சில பிரச்சனைகள்லாம் வர வர முதலமைச்சர் அரசாங்க இயந்திரம்லாம் செஸ் ஒலிம்பியாடு அது இதுன்னு பிஸியாயிருக்கு. இப்போ தான் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை போடணும்னு 20,000 கோடி ரூபாயை ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்தில் ஊழல் செய்திருக்கிறார்கள். ஒரு நம்பர் காயின் பண்ணுவதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் எப்பவுமே வந்து பெரிய நம்பராக அடிச்சு விடுவாங்க. அது ஏன் உங்களுக்கு கரெக்டாக அந்த நம்பர் தெரியும்? ஏற்கனவே வந்து அது மாதிரி செஞ்சு அதில் வந்து வெற்றி அடைஞ்சவங்க 176,000 கோடி அப்படின்னு ஊருக்கு வந்து ஃப்ளெக்ஸ் வச்சாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அவங்க வெற்றி அடைஞ்சவங்க. அதனால் வந்து இப்போ வந்து இந்த வேலையில் இறங்கியிருக்காரு அவர். என்னன்னா ஊடகங்கள் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், சொல்லிட்டு அதுலேருந்து தப்பிச்சு போகலாங்கிற தைரியம் வதந்தியை பரப்பிட்டு ஜஸ்ட் லைக் தட் போக முடியுதுன்னா, நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கேன், எனக்கு முன்னாடி 60 MLA இருக்கான், தந்தியில் வந்து ஒரு செய்தி போடுறான், கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாரும் திட்டமும் அதை அழிக்கிறான், அதோட முடிஞ்சு போச்சு, மன்னிப்பு கேட்கல, எதுவும் பண்ணலை. விகடனில் ஒரு செய்தி போடுறான், நாமக்கல் குமாரபாளையத்தில் வந்து தண்ணி புகுந்துருச்சு, காவிரி ஆறு உள்ளே புகுந்து ஊருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி வருது. கடைசியில் பார்த்தா அது ஆந்திராவில் நடந்த செய்தி, அதே மாதிரி பிபிசியில் போடுறாங்க. இப்போ அது ஒரு நூதன திருட்டாவே நடந்துட்டு, எங்கே எந்த செய்தி நடந்தாலும் அந்த ஊர் பேரையோ மாநிலத்து பேரையோ போடாமல் பொதுவாக பீஃப் விற்றவர் போலீசாலேயே அடித்து கையை உடைத்துக்கப்பட்டது, எந்த ஊரும் தெரியாது. அது உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கும், ஜார்க்கண்டில் நடந்திருக்கும், ஆனால் பார்ப்பதற்கு அது தமிழ்நாட்டில் எங்கெங்கயோ நடந்த மாதிரியும், அதற்கு திமுக அரசில் அது நடந்த மாதிரியும் ஒரு சோ. இப்போ நீங்கள் அதை தப்புன்னு சொல்லுவீங்களா பொய்யின்னு நீங்கள் சொல்ல முடியாது. கேட்டீங்கன்னா உள்ளே போய் படிச்சு பாருங்கம்பா, தலைப்பில் மட்டும் இப்படி வைக்கிறது, இது ஒரு நூதனமான ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்கான். இதையெல்லாம் பண்ணிவிட்டு ஊடகங்கள் தப்பிக்கக்கூடிய அந்த தைரியம் எடப்பாடிக்கு எதை கொடுக்குதுன்னா, ஒரு நம்பரை சொல்லுவோம். இப்போது இது நடந்துச்சுல்ல, இவர்கள் வெங்காயத்தனமாக ஒரு அவசர சட்டத்தை போட்டு அது கோர்ட்டில் செருப்படி வாங்கின பிறகு ஆன்லைன் ரம்மி, அதற்கு நீதிபதி சந்துரு தலைமையில் விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டு அது வந்து 2 வாரம் விசாரணை குழு போட்டு அவங்க விசாரணை பண்ணி அந்த அறிக்கை தாக்கல். அதுக்கு இன்னும் பவர் ஏற்றுவதற்காக கோர்ட்டில் நிற்கணும் தான் இது. அத்தனை எடப்பாடி போட்ட சட்டத்தை தான் உச்சநீதிமன்றம் தூக்கி கிழிச்சு போட்டுருச்சு, குப்பத்தொட்டில் போட்டுருச்சு. அது இப்போ ஒரு கணக்கு இல்லைங்க, உச்சநீதிமன்றம் கிழிச்சு போட்டாலும் நான் போட்டனா இல்லையா, அது ரெண்டாவது கிழிச்சு போட்டுருச்சு, நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன்லன்னா அதிமுக காரன் பேசுவான். அதாவது வெக்கமான இல்லாதவங்க பேசுவாங்க. இப்போ என்னன்னா வீட்டுக்கு இப்படிதான் ஒரு சட்டம் போட்டாங்க, திரும்பி வந்துச்சு 17 மாசம் மக்கள்கிட்ட சொல்லாமலே மறைச்சாங்க, சட்டத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 17 மாசம் மக்கள்கிட்ட சொல்லாம மறைச்ச ஒரு திருட்டு கூட்டம் தான் அது. அதனுடைய தலைமையில் இன்னைக்கு வந்து எடப்பாடி இருக்காரு, அவர் பேசுறாரு. இப்போ நீதிபதி சந்துருவின் அறிக்கைக்கு மேலே மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இது இது ஆபத்துங்கிறது வெள்ளிடை மலை கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற ரெண்டாவது, ஆனால் கோர்ட்டுக்கு ஒரு ஆதாரம் தேவை. அதற்கு அடுத்து மக்களிடமும் கருத்து கேட்டு இது வேண்டாம் அப்படின்னு ஒரு வலுவான ஒரு அரசாணையை போடுவதற்கான பூர்வாங்க வேலைகளில் அரசு ஈடுபட்டிருக்கு. ஆன்லைன் ரம்மி வேணுமா வேணாமான்னு மக்கள்கிட்ட போய் கேட்குறாரு. எந்த அளவுக்கு அறிவு இருந்தால் இதை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல முடியும்? வேணுமா வேணாமான்னு கேட்குறதா இது? இந்த அளவுக்கு தான் வந்து எடப்பாடி ஆனா இதை யாரும் மறுக்கிறதோ, ஏன்பா இப்படி லூசுத்தனமா பேசுறேன்னு கேட்கறதோ யாருமே கிடையாது. ஏன் பொய் சொல்ற, இதுல அர்த்தம் இல்ல. இதுல டெக்னிக்கலான விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு தெரியாது நிறைய விஷயம். இப்ப வந்து ஒரு சட்டம் போட்டேன் நான் சட்டம் போட்டேன்னு சொல்றாருல, நீ போட்ட சட்டம் என்ன? ஏன் நிக்கல? உன் சட்டத்தை அமன குண்டியா ஓட விட்டாங்க, நீ போட்ட சட்டத்தை. அதுக்கு தான் இந்த அடுத்து வந்த அரசு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சட்டம் போட்டு அது இந்த மாநிலத்துக்குள்ளே நுழையாமல் தடுப்பதற்கு என்ன வழியோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீ உன் சட்டம் என்ன ஆச்சு, என் சட்டம் அம்மனமாக ஓடிடுச்சு, முடிஞ்சு போச்சு, சட்டத்தை கிழிச்சு தலைய என் தலையில தான் போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லு நீ ஆம்பளை. இது இப்படி இருக்க அதிமுகவுக்குள்ள ஒரு
பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. மூன்று பிரிவினரும் சேர்ந்து இன்றைக்கு வந்து மாயத்தேவர் வந்து இறந்திருக்கிறார். அதாவது அதிமுக சார்பில் இரட்டை இலையில் முதன் முதலாக நின்று நாடாளுமன்ற உறுப்பினரான மாயத்தேவர் இறந்திருக்கிறார். இது சம்பந்தமாக எடப்பாடி தரப்பிலிருந்து ஒரு சின்ன முணுமுணுப்பை கூட காணவில்லை. இன்றைக்கு சசிகலா இந்த இளவுக்கு போயிட்டு கேதம் கேட்டுட்டு வெளியே வந்து நின்று உங்கள் கட்சி ஏன் இப்படி பிளவுபட்டு இருக்கிறதுங்கிற கேள்விக்கு அந்த அம்மா பதில் சொல்லுது, இந்த பிளவுக்கு ஒன்றிய அரசு காரணம் என்று நான் நினைக்கவில்லை, இதற்கு காரணம் திமுகவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து யாரோ திட்டமிட்டு இப்போ பரப்புறதா தான் நான் நினைக்கிறேன். யாருக்கு பெனிஃபிட் கிடைக்கும்? திமுகவுக்கு தானே கிடைக்கும். அதனால் இது இதன் பின்னணியில் வந்து திமுக இருக்கிறத மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதுதான் ஜெயலலிதா வளர்ப்புங்கிறது இல்லையா? இவங்களை ஓட விட்டு ஒடத்தட்டிட்டு இருக்கிறது பிஜேபி. அது வந்து ஓரளவுக்கு டிவி பார்க்கக்கூடிய ஒரு 5 வயசு குழந்தை கூட தெரியும். தெரியும் செய்யாத்திர மாமா வீட்டில் யாருனால ரெய்டு அப்படின்னு கேட்டோம்னா கிளீனாக சொல்லிடும். அது என்ன என்ன இவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் வந்து சசிகலா வந்து சொல்கிறாங்க நாங்கள் நாசமாக போய் தெருவில் நிற்கிறதுக்கு காரணம் நாங்கள் மோடி அரசு கிடையாது. எடப்பாடி என்ன சொல்கிறா அப்படி, இது வந்து அவர் ஒரு மீட்டிங்கில் நேற்றைக்கு மீட்டிங்கில் வந்து உள்ளிருக்கும் துரோகிகளால் போன தேர்தலில் தோற்றோம். யார்? பன்னீர்செல்வத்தை. பன்னீர்செல்வம் திமுகவுடன் அன்கோ போட்டு விட்டாருங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட கிளைமு. பன்னீர்செல்வத்தை நாளை சேர்த்துக்கொள்ள போகிறோம்னு சொல்லிட்டு இருக்க சசிகலாவுடைய கிளைம் என்னன்னா இந்த பிளவுக்கு காரணமே திமுக தான். இப்போ டிடிவி தினகரன் சொல்ற அப்படி பாஜகவுடன் இணைந்து திமுகவை வெல்வோம். அதாவது அதிமுகவை அமீபாவை துண்டு துண்டா வெட்டி போடுற மாதிரி எத்தனை துண்டா வெட்டி போட்டீங்கனாலும் அத்தனையும் குனிந்து மோடிக்கும் பாஜகவுக்கும் சலாம் போடுங்கிறதுக்கு இந்த மூன்று அறிக்கைகளும் உதாரணம். இந்த எடப்பாடிக்கு என்ன இலவு உழுதுன்னு தெரியல. ஏங்க ஒருத்தர் ஒரு மனிதன் வந்து இந்த கட்சிக்கான இவங்க இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க இந்த ரெட்டில் அதுக்கான சின்னத்தை வாங்கி கொடுத்தவர் அவர். அதற்கு கூட நன்றி விசுவாசம் காட்டாமல் வந்து உட்காந்துருக்காருன்னா இவருடைய இல்லை அவர் லாங் டேர்மில் இதுக்குள்ள இந்த முக்குளம்ங்கிற கம்யூனிட்டிக்கு எந்த ஹோல்டும் இருக்கக்கூடாதுங்கிறத இதிலிருந்தெல்லாம் உறுதி செய்கிறார். அதில் கூட பார்க்குறாரு அது அதிமுகவுக்கு ஆளுமையுள்ள தலைவர் ஊர்ந்து போன தலைவருங்கிறதெல்லாம் தாண்டி நேற்றைக்கு இந்த செஸ் ஒலிம்பியாட் நடந்ததில்ல அதில் எம்ஜிஆருடைய படத்தையும் ஜெயலலிதாவுடைய படத்தையும் வெய்ங்க வைக்காதேன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஏன் வைக்கலன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் அதை திமுக அரசு வைக்கிறது அது முக ஸ்டாலினுடைய பெருந்தன்மைன்னு பார்க்கப்படுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒருவேளை எடப்பாடி ஆட்சியில் நடந்திருந்தால் அண்ணா படம் முதல்ல இருந்திருக்குமா? இது இந்தியாவுக்கான விளையாட்டு. ஆகவே அட்டல் பிகாரி வாஜ்பாய் படத்தையும் மோடி படத்தையும் வைத்திருக்கோன்னு சிம்பிளாக முடிச்சுட்டு லெட்ரு பேரில் ரவீந்திரநாத் மோடி படத்தை போட்டு வச்சுருக்கேன். எவனா பக்கத்துக்காரன் பேரை வந்து இன்சியலாக போட்டுக்குவான தனக்கு. இவங்க இவங்க அரசியல் அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். இந்த மூன்று பிரிவும் இப்படி பாஜகவுக்கு மண்டியிட்டு கொண்டு இருக்கும் பொழுதே நேற்றைக்கு நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளிவந்ததை உதாரணம் காட்டி இதே ஒரு பொன்னான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அதிமுகவும் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் அத்தனை பேருடைய ஒரே குரல் வந்து அதிமுக அழிகிறது, அதை காப்பாற்ற வேண்டும், அழுகி கொண்டிருக்கிறது, அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. பிஜேபி வந்துடும். ஏங்க நான் சொல்றேன், கடந்த 40-50 வருடங்கள்ல எத்தனையோ முறை வந்து திமுக வந்து அழிவின் விளிம்புக்கு போயிட்டு வந்திருக்கு. எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் போயிட்டு வந்திருக்கு. ஜெயிக்க வேண்டிய தேர்தலில் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய கொலைப்பலியில் வேட்டையாடப்பட்டிருக்கு. எமர்ஜென்சியை பார்த்திருக்கு. அந்த சமயத்தில் எல்லாம் திராவிட இயக்கத்தின் அரசியல் முகமான திமுக கண்டிப்பாக வேண்டும், அதை அழிய விடக்கூடாதுன்னு யாராவது பேசியிருக்கிறார்களா? இப்போ அந்த 50 வருட காலத்தில் இவங்க அத்தனை பேரையும் வச்சு பேச முடியாது. இன்றைக்கு பேசக்கூடிய ஆட்கள் 10 வருடம் முன்னாடி விஜயகாந்த் எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்தாப்புல எங்க 3வது இடத்துக்கு போச்சு. அப்போ யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா நமக்கு காதில் விழுந்திருக்கும்ல. அப்போ அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய தேவை யாருக்கும் இல்லாத இதில் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா பாஜகவுடன் சேர்ந்து அரசியல் செய்தால் அதிமுக வளர முடியும், தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்தா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியில் இருக்காரு? பிஜேபி கூட்டணியில் இருந்தா அது கரையா, அது கூட சேர்ந்த எல்லாத்தையும் தின்னுவிடும்,
அப்படின்னு தெரிஞ்சேதான் கூட்டணி வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க வாங்கி வச்சிருக்க முல்ல. இவங்க 4 வருட காலத்தில் அடித்த கொள்ளை அத்தனைக்கும் வவுச்சரு கமலாலயத்தில் இருக்கு, ஒரிஜினல் டெல்லியில இருக்கு. எங்க பணம் வச்சிருக்கேன், யார் மூலம் போட்டு வச்சிருக்கேன், மோகன் அவனுக்கு தெரியும். இவர் பால்ஸ் இன் மை கோட் டு மை லைன், அது மாதிரியான விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. 3 பேர் அதைத்தானே சொல்றாங்க. விருப்பப்பட்ட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க, வேற வழி இல்லாம கூட்டணி வச்சிருக்காங்க. ஏன்பா அது என்னமோ இதெல்லாம் இவர்கள் வந்து ஒரு நல்ல மொழியில நிதிஷ்குமாரை எல்லாம் உதாரணம் காட்டி சொன்னா எடப்பாடியார் கேட்டுக்கிட்டு எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு இது போன்ற கூறுகள் இருந்தது. அதாவது ஒரு மாநிலத்தோட ஹோல்ட் எனக்கு வேணும். டிஎம்கேயோட ஒரு காப்பி கேட்டாவது குறைந்தபட்சம் நம்மளுடைய சொகுசு அனுபவிச்சுக்கிட்டு நம்ம ஒரு டிஎம்கேயோட காப்பி கேட்டா தான் இருக்க முடியுங்க. அந்த அம்மாவுக்கு புரோட்டோகால் முக்கியங்க. அந்த அம்மாவுக்கு பா சிதம்பரம் கூட ஒரு தனிப்பட்ட ரைவல்ரி உண்டு. நீங்க என்னதான் யோசிச்சு பாருங்களேன், புரோட்டோகால்ல சிஎம்க்கு மேல நிதியமைச்சர் இருக்குதுங்கிறதே அந்த அம்மாவால தாங்கிக்க முடியாம இருந்துச்சு. இந்திய அளவுல ஒரு நாம் அதிகபட்சம் முதலமைச்சர் ஆக முடியும், அந்த மாதிரி பிரதமர் ஆகிற கனவு இருந்துச்சுங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனா அதிகபட்சம் மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் ஒரு முறை தோற்றாலும் அடுத்த முறை வந்து உட்கார முடியும். உட்காரும் பொழுது அந்த பதவிக்கான பவர்கள் இருக்க வேண்டும். இருந்தால்தான் என்னால தேசிய அளவுல அந்த பவர் லாபிங்ல விளையாட முடியும். இந்த அளவுக்காவது கூறு வச்சு அடுத்த எலெக்ஷன்லயும் நம்ம தோத்தாலும் அதுக்கு அடுத்தது ஜெயிப்போமே, அப்ப பவர் வேணுமேனு யோசிக்கிற அளவுக்காவது கூறு இருந்து. அது எதுவுமே இல்லாத கும்பல் தான் இப்ப இருக்க கும்பல். இவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் தெரியாது குழந்தை எடப்பாடி புஜ்ஜிமா இல்ல திராவிட செல்வன் கும்பல் தான் வாய திறந்து சொல்றப்படி. ஏங்க அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கும் போதே ஜனாதிபதி தேர்தல் இப்ப இவரு வந்தாருல முடிவுகளுக்கும் சட்டங்களுக்கும் சரி எல்லாவற்றுக்கும் ஆதரவு தெரிவிச்சாங்க. அதாவது புரோகிராமே என்ன எழுதியிருக்குன்னா ஒன்றிய அரசுல பவர்ல இருக்கானோ அவங்க காலில் ஒழுங்குறது அவங்க எழுதப்பட்ட நடுநிலை என்ற பெயரில் எடப்பாடி அல்ல அதிமுகவுக்கு எத்தனை தலைமைகள் வந்தாலும் அத்தனையுடைய சுவையும் தேன்நெல்லி சுவை என்று திரிவது வந்து இவர்கள் தான் அம்பலப்படுத்தணும். அதிமுக இதில் அம்பலப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அது நிஜமா நிர்வாணமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கட்சி. அம்பலப்படுத்தப்பட வேண்டியது அல்லது அடையாளம் காணப்பட வேண்டியது இவர்கள் ரைட்டப்படுத்துற நடுநிலையாளர்கள் தான். அதிமுகவை ஏன் காப்பாற்றணும்னா நீ சோறுதிங்கன்னு சொல்லுனாயே. பசி பேப்பர் ரோஸ்ட் வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். நாளை சந்திப்போமா. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பாதேஷ் பசங்க பாலிடிக்ஸ் பா.